நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இன்னைக்கு விஜயவாடாவிலிருந்து சென்னை திரும்பியிருக்காங்க. என்டிஆர் அவர்களுடைய நூற்றாண்டு விழாவில் பங்கேற்பதற்காக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் விஜயவாடாவுக்கு போயிருந்தாங்க. இப்போது அந்த ஃபங்க்ஷனை சிறப்பாக முடிச்சுட்டு சென்னை திரும்பியிருக்காங்க. இதில் முக்கியமான சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தலைவர் விஜயவாடாவுக்கு போகும்போது நம்ம என்டிஆர் அவர்களுடைய மகனும் நடிகருமான பாலகிருஷ்ணா வந்து ஏர்போர்ட்டுக்கே வந்து வரவேற்றிருந்தார். அதே போல் இப்போ சென்னை திரும்பும்போதும் ஏர்போர்ட்டுக்கே வந்து தலைவரை வழி அனுப்பி வச்சுருக்காரு நம்ம பாலகிருஷ்ணா. இது வந்து ஒரு முக்கியமான சிறப்பு அம்சமாக பார்க்கப்படுது. தலைவருக்கு உண்டான மரியாதையை ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு பாலகிருஷ்ணா. ஸோ இந்த நேரத்தில் பாலகிருஷ்ணா அவர்களுக்கும் நம்ம தலைவரோட ரசிகர்கள் சார்பாக ஒரு வாழ்த்துக்களையும் நன்றியையும் சொல்லியிருக்கோம். உண்மையிலேயே இந்த விழா வந்து ரொம்ப சிறப்பாக அமைஞ்சதுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் முக்கிய காரணம் அப்படிங்கிறத யாருமே மறுக்க முடியாது. தலைவர் எந்த விழாவுக்கு போனாலும் சரி, தலைவரோட விழாவாக அது மாறிடுது. அது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, வேறு எந்த மாநிலங்களில் கலந்துக்கிட்டாலும் சரி, தலைவரோட ஸ்பீச் வந்தாலே அது தலைவரோட விழா தான். இதை பார்க்கும்போது நமக்கு ஞாபகம் வர ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாலியை எதிர்த்து யார் சண்டை போட்டாலும் அவங்களோட பவர் பாதி வாலிக்கு போயிடுமா. அதே போல் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் எந்த ஒரு மேடையில் பேசினாங்கன்னாலும், அதில் எவ்வளோ பெரிய ஜாம்பவான்கள் இருந்தாலும் தலைவரோட அந்த ஸ்பீச்சுக்கு இருக்கிற பவர் வந்து மற்ற யாருக்குமே கிடைக்கிறதில்ல. அது தலைவரோட ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, அல்லது மற்றவங்களோட ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, அங்கே வந்து ஹீரோவாக தலைவர் மாறுறாரு. இது வந்து சாதாரணமாக எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடையாது. தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் இத்தனை வருஷமாக சினிமா ஃபீல்டில் என்ன சாதிச்சிருக்காங்க அப்படிங்கிறத இந்த ஒற்றை விஷயம் நமக்கு உணர்த்துது. உண்மையாகவே தலைவர் வந்து ஒரு மிகப்பெரிய லெஜண்ட்.